வெல்கம் டு சரணா இன்ஸ்டியூட் ஃபார் எஜுகேஷன் டீம் பிசி. நான் பிரேமானந்த்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவான்ஸ் அதாவது மேக்ஸை ஆப்டிடியூட் சம்ஸை வந்து நம்ம 10 to 30 செகண்டுக்குள்ளே எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிற ட்ரிக்ஸை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். டெய்லி இதே மாதிரி ஒரு 2-3 ட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன். ஒரு 5 to 10 வரை இந்த வீடியோஸ் போகும். டெய்லி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸு. இதெல்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இன்னோட ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீங்களோட ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கியூப் ரூட் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ண போகிறதுன்றதுனால் ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸு. வெறும் 10 செகண்ட் போதும் நமக்கு இந்த கியூப் ரூட்டை கண்டுபிடிக்கிறது. இந்த ட்ரிக்கை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரதீஷ் அப்படின்றவர். ஸோ அந்த ட்ரிக்கை நான் உங்ககிட்ட பண்ண சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியும் பார்த்தீங்களா. இப்போ கியூப்பில் 2 cubes எப்போவுமே 8 அப்படின்ற நம்பரில் தான் முடியும். ஸோ அதான் யூனிட் டிஜிட் வந்து 8 முடிஞ்சுன்னா அது வந்து 2 அப்படின்ற நம்பரில் முடியுன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி 3 அப்படின்றது 7 யூனிட் டிஜிட்டில் முடியும். ஓகேங்களா, 2 8 முடியும், 3 7 யூனிட் டிஜிட்டில் முடியும். அதே மாதிரி 8 அப்படின்றது 2 தான் முடியும். இந்த இதெல்லாம் யூனிட் டிஜிட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் யூனிட் டிஜிட்டு. ஸோ 2 இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 cube வந்து எனக்கு 8, 3 cube வந்து 27, ஸோ யூனிட் டிஜிட் வந்து 7. இப்போது 8 cube வந்து 512, ஸோ அதோட யூனிட் டிஜிட் வந்து 2. அதே மாதிரி இப்போது 7 cube என்னங்க, 7 cube வந்து 343, ஸோ 3 முடியும். ஸோ இது வந்து நம்ம பேசிக்ஸே எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடியது. அதே மாதிரி இப்போ 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 தான் முடியும், 6 இருந்துச்சுன்னா 6 தான் முடியும், 9 இருந்துச்சுன்னா 9 தான் முடியும், 5 இருந்துச்சுன்னா 5 தான் முடியும். இது வந்து பேசிக்கான ட்ரிக்கு, சாரி பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், 1,03,823 அந்த கியூபோட நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிற ட்ரிக்ஸை எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒரு சின்ன டைரிலையோ ஒரு நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ 1,03,823 அப்படின்ட்டு இருக்குல்ல கியூபு, ஸோ நமக்கு 3 முடியுது. 3 முடிஞ்சுன்னா நமக்கு என்ன தெரியும், 3 முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 7 அப்படின்ற நம்பரில் முடியும். ஓகேங்களா. இப்போது ட்ரிக் என்னென்னா, இந்த 3 டிஜிட்டை அப்படி மறந்துடுங்க. இந்த 3 லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை மறந்துடுங்க. இந்த 3 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். இதுக்கு கீழே இந்த 103க்கு கீழே என்ன நம்பருங்க கியூபில் இருக்கும். ஸோ இப்போ 5 cubenu பார்த்தீங்கன்னா 125, ஸோ கண்டிப்பாக 5 இல்லை. 4 cubenu பார்த்தீங்கன்னா 64. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு இந்த இதுக்கு வந்து 47 cube தாங்க இந்த ஆன்சர். ஸோ 47 cube தான் 103823 அப்படின்ற நம்பரோட கியூப். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 அப்படின்னு முடிகிறதுனால அந்த நம்பர் கண்டிப்பாக 7. 3 யூனிட் டிஜிட்டை பாருங்கள். ஸோ 7 அப்படின்ற நம்பரில் தான் நமக்கு அந்த கியூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை ஃபர்கெட் பண்ணிடுங்க. இந்த 103க்கு இந்த நம்பருக்கு கீழே உள்ள கியூப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 cube 64. 5 cube இருந்தால் 125 ஆயிரும் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக 5 cube வராது. ஸோ 4 cube, ஸோ 47 cube தான் 103823. அதே மாதிரி அந்த நம்பர் பாருங்கள், 54872. ஸோ 2 முடியுது. 2 முடியுதுனால கண்டிப்பாக நம்மளோட நம்பர்ஸ் 54872. ஸோ 2 முடிகிறதுனால நம்மளோட நம்பர் வந்து கண்டிப்பாக 8 தான் ஃபினிஷ் ஆகும். ஸோ 8. அதே மாதிரி இந்த 3 நம்பரை 3 டிஜிட்டை வச்சுக்கோங்க, ஃபர்கெட் பண்ணிடுங்க, மறந்துடுங்க. இப்போ 54, இப்போ 4 cube வந்து 64, ஸோ கண்டிப்பாக 4 வராது. 3 cube வந்து 27, ஸோ 38ங்க. ஸோ 38 cube தான் 54872. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், 47ங்களா. ஸோ 47 × 38 தாங்க ஆன்சர். இதுக்கான ஆன்சர், ஸோ ஆன்சர் 47 × 38 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள், 1786 அப்படின்னு வரும் ஆன்சரு. ஸோ நன் ஆஃப் தீஸ் தாங்க இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் என்னென்னு பார்க்கணும். யூனிட் டிஜிட் 2 முடியறதுனால கண்டிப்பாக அது வந்து 8 தான் முடியும் நமக்கு அந்த நம்பரு. ஸோ இந்த லாஸ்ட் 3 நம்பர்ஸை மறந்துட்டு, ஸோ 54க்கு குறைஞ்ச கியூப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 cube 27. 4 cube போட முடியாது, ஏன்னா 64. ஸோ 54 ஜாஸ்தியாக போயிடும். ஸோ 3 cube வந்து 27. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏஜஸில் வச்சு வருது. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மெத்தட் நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் தாங்க இந்த கொஸ்டினோட ஆன்சரு. இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து மெத்தட் 1. இந்த மெத்தடு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். த பர்சன்டேஜ் ஆஃப் பகத் அண்ட் அபி ஆர் இந்த ரேஷியோ 9:8. ஆஃப்டர் 10 இயர்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் வில் பி 10:9. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இது பர்சன்டேஜ். நல்லா கவனிச்சுக்கோங்க, பகத் அண்ட் அபின் இருக்காங்க, பிஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பிஏ அவங்களோட ரேஷியோ, பர்சன்ட் ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:8. சாரி, ஸோ பர்சன்ட் ரேஷியோ வந்து 9:8. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து ஏஜஸ் வந்து 10:9. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பேசிக்கான மெத்தட் வந்து 9x+10 / 8x+10 = 10/9 அந்த மாதிரி சால்வ் பண்ணி நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டு போதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட்டு. நான் ரொம்ப சிம்பிளான ட்ரிக் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இந்த மெத்தடுக்கு, இது வந்து மெத்தட் 1. இன்றைக்கி இந்த ஏஜஸ் ப்ராப்ளத்தில் மெத்தட் 1. நாளைக்கு நான் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரோம் இதே மாதிரி, நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு பிஇஸ்டிஏட ரேஷியோ பாருங்கள், 9:8 இருக்குங்க, ஓகேங்களா. 10 வருஷம் கழித்து அவங்களோட ரேஷியோ 10:9 அப்படின்னு மாறுதுங்களா, 10 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ ப்ரெசன்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதோடய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரேஷியோட டிஃப்ரென்ஸும் 1. இந்த ரேஷியோட 10 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோட டிஃப்ரென்ஸும் 1. ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரேஷியோ டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் 2 இயர்ஸும் சேமாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் 2 ஏஜும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி சேம் இயர்ஸாக இருக்கணும், 2 ரேஷியோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸோ 1:10 அவ்வளோதாங்க. இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் 1, 1:10 அவ்வளோதான், டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர், இதோட ஆன்சர் வந்து 10 தான், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ரேஷியோ பர்சன்டேஜோட ரேஷியோட டிஃப்ரென்ஸும் நமக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்களா, அந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் கண்டிஷனு. அதுக்கப்புறம் இந்த இயர்ஸும் 2 இதுக்கும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 9 ரேஷியோ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 10, 8 ரேஷியோ வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் 9 அப்படின்னுச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இன்னொரு அதே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 9:8 ரேஷியோ இருக்குங்க, 10:9 ஆயிடுச்சு, 10 இயர்ஸ்க்கு அப்புறமே சேம், ஓகேங்களா. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 9:8 ரேஷியோ இருக்குது, உங்களுக்கு வந்து 10:7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் 10:7 மாறிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேஷியோ வந்து டிஃப்ரென்ஸ் 1, இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் 3 இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரேஷியோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் ரேஷியோட டிஃப்ரெண்ட்டும் 3 வரணும். ஸோ அதை 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27:24, ஓகேங்களா. 27:24 இங்கே வந்து 10:7. ஸோ இப்போ ரேஷியோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். ஸோ 3 ரேஷியோ தான் 10, ஓகேங்களா. 3 ரேஷியோ வந்து 10. ஸோ 1 ரேஷியோ வந்து 10/3. நம்ம இந்த மாதிரி இது வந்து பெர்ஃபெக்டாக, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால ஆன்சர் டெசிமலில் வருது. இதுவே நான் கரெக்டான ரேஷியோ போட்டிருந்தால் ஆன்சர் கரெக்டாக வரும், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பர்சன்டேஜ் ரேஷியோட டிஃப்ரெண்ட்டும் நமக்கு ஃபைனலாக கொடுத்துருக்க ரேஷியோட டிஃப்ரெண்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 டிஃப்ரெண்ட், அதாவது இந்த 2 ரேஷியோட இயர்ஸும் சேமாக இருக்கணும், 10 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் இருக்கணும். இப்போ ஒருவேளை 9 ரேஷியோ வந்து 10 மாறுது, மாற்றிக்கிறேன், 9 ரேஷியோ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 மாறுது, ஆனால் 8 ரேஷியோ வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் 9 மாறுது, ஆனால் ரேஷியோ டிஃப்ரெண்ட் வந்து 1 இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். 2 இயர்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதாங்க இன்றைக்கி உள்ள சம்ஸு. இன்னும் நாளைக்கு நான் ஆவரேஜிலேருந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் நாளைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஆவரேஜ் நம்ம பார்த்துருப்போம், ஆவரேஜ் இக்குவல் சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணவே வேணாம். நாளைக்கு நான் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக
ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட தேவைகளை நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.